வணக்கம், உங்கள் மீனவன் பாருங்க எவ்வளவு மஞ்சள் மீன். இதை வந்து நம்ம இப்ப நமக்கான பொறிக்க சொல்லியிருக்கோம். பக்கத்திலே கெல்லல் மீன் இருக்குது பாருங்க. இதை பார்த்தாலே நமக்கு எப்படி தெரியும்னா, அந்த கருப்பு வாவல் மாதிரி இருக்கணும், அது கிடையாது. இது வந்து கெல்லல் மீன். இதில் வந்து நம்ம என்ன மீனை சமைக்கலான்னு இப்போ தான் நம்ம கேட்போம். இப்போ இந்த வஞ்சரத்தை வந்து நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். 1, 2, 3, 4, 5 கேமராமேன் சேர்த்து 6 பேர். 6 பேருக்கு இந்த மீன் அப்படியே நம்ம ஸ்லைஸ் போட்டு அப்படியே சமைச்சு சாப்பிட போகிறோம். இப்போ பிளேஸ் வாழ பிளேஸ் மீன் கீழே இருக்கேன். அப்போ மீனை கட் பண்ண போறேன். கட்டணம் பிடிச்சிக்கப்பா, கட்டணம் பிடிச்சிக்கப்பா. எடுத்துப்பா, மண்ணில் வச்சுடாத. ஆனந்த் ஆனந்த் போனேன் ஒரு 10 பீஸ் சாப்பிடுறேன்.
சாப்பாடு இப்பதான் பொரிக்க வைக்க பொரியல குழம்பு சாப்பாடுக்கு ஒரு மீன் பொரிச்சு குடிக்கீங்களா ஒரு கடையில மண்ணின் ஹோட்டல்ல வாழையில போட்டு அதோட இன்ட்ரெஸ்டா இருக்கேன் சாப்பாடுலாம் அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஃபாலோ பண்ண பாருங்க நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம் கொஞ்சம் நல்லா கொடுத்துட்டு போறோம் இப்போ வந்து நம்ம அண்ணன் சோறு போட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே அவ்வளோவா வாழையில் கிடைக்காதுன்னு சொன்ன சொன்னால கம்ப்யூட்டரில் தான் போட்டிருக்காங்க அண்ணன்ட்ட நான் சோறு நம்ம மக்கள் வர்றாங்க கண்டிப்பாக நீங்கள் வாழையில் எவ்வளையா ரிஸ்க் எடுத்து போட்டுறேன்னு சொல்லி வச்சுருக்கோம் என்ன போட்டுடலாம்ல அண்ணே போட்டுடலாம் வாழை சாப்பிடுவீங்க ஏன்னா அழகான ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க ஒரு அருமையான மீன் கொடுக்குறாங்க இப்படிலாம் ஒரு சூப்பரான விருந்து கொடுக்கும்போது வாழலையும் சேர்த்து கொடுத்தாங்கன்னா வேற லெவலில் இருக்கு நம்ம வந்து சாப்பாடுக்கு வந்து ஒரு மீன் வச்சிடறாங்க இவ்வளவு வெண்டி மீன் அகில மீன் சின்ன மீன் தான் ஆனா எங்களுக்காண்டி பெருசா கொடுத்துருக்காங்க அக்கா பார்த்தாங்க ஐயோ இவ்வளவு மீன் எல்லாம் கொடுத்தாலும் எனக்கு கதை முடிச்சுதான் உட்காரு சொல்றேன் கொஞ்சம் ராவான அப்படின்னா ரொம்ப வேகாது இது அரை வேகாடா தான் இருக்கு இது அப்படியே இங்கே பாருங்க அப்படியே அந்த அயில பீஸ் அப்படியே எடுத்துக்கிறோம் இப்போ வந்து நம்ம தரிசு கோடியில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம நண்பர்கள் வந்து இந்த கடைக்கு சாப்பிட வந்தாங்க வந்ததில் நம்ம சந்தித்தோம் நம்ம சேனலை நல்லா ஃபாலோ பண்ணுற நண்பர்னு சொன்னாங்க எங்கேருந்துங்க வர்றீங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க வண்டியை பார்த்தோன்னே சென்னை வண்டியும் கண்டுபிடிச்சாரு இருந்தாலும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்காங்க எப்படின்னு இங்கே எப்படி இருக்கு நல்லா இருக்குண்ணா சூப்பர் கண்டிப்பாக சாப்பாடு எப்படி இருந்து சாப்பாடு ஓகே ரொம்ப நன்றி சாப்பாடு கையாக இருக்கு ரொம்ப சத்து இருக்குல்ல அதனால எல்லாம் சாப்பிடக்கூடாது நான் சாப்பிடுங்கண்ணே ரொம்ப சத்து கடலோட போட்டுக்கு நீங்க வந்துடுவீங்க வஞ்சனம் வந்துட்டு பருத்து வச்ச வஞ்சரத்த போல சூடு சுட சுட அப்படியே என்னன்னு பாப்போம் என்னென்ன பண்ணுங்க என்ன பண்ணுவோம்